வெல்கம் டு அவர் சேனல். இந்த உடல் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர்களுக்கான அந்த தகுதி தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. இதில் முதுகலை பட்டதாரிகளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. டிஆர்பி தேர்வுகளில் அந்த பாடத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி பாடத்திட்டம் விரைவில் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான பாடத்திட்டம் விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் இந்த ஆசிரியர் பணிகளுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வழியாக நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்திருக்க வேண்டும். முதுகலை ஆசிரியர் பணிக்கு பிஎட் படிப்புடன் முதுகலை பட்டப்படிப்பு முடித்திருந்தால் போதும். அவர்களுக்கு போட்டித் தேர்வு நடத்தி அதில் அதிக மதிப்பெண் பெறுவோருக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் பணி நியமனம் மேற்கொள்ளப்படும். இந்த போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்டம் உருவாக்கி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஸோ இப்போ கரண்ட்டில் டிஆர்பியில் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டு உள்ளே போயிருப்பாங்க. ஸோ இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் மேலே ஆகுது. இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போதைய தொழில்நுட்பம் மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு ஏற்ப பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு செய்துள்ளது. இதற்கான பாடத்திட்ட மாற்றம் குறித்து அடுத்த மாதம் தேர்வு வாரிய ஆலோசனை கூட்டம் திட்டமிடப்பட்டு உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிஆர்பி பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்துறதா சொல்லியிருக்காங்க. அதில் புதிய பாடத்திட்டத்தை உருவாக்குவது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஆர்டிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. முதுகலை பட்டதாரி பணி தேர்வுக்கான பாடத்திட்டம் விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணி நியமனங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி வழியாக நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்திருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் பணிக்கு பிஎட் படிப்புடன் முதுகலை பட்டப்படிப்பு முடித்திருந்தால், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டிஆர்பி டீச்சர் செக்மெண்ட்டு பிஜி டிஆர்பி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்டம் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. தற்போதைய தொழில்நுட்பம் மற்றும் அந்த கல்வி வளர்ச்சிக்கு ஏற்ப பாடத்திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்ய போகிறதா சொல்லி டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கதா சொல்லி ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஆர்டிகல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிஜி டிஆர்பி பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டு 22 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்களுடைய எதிர்கால கல்வி நலனை கருத்தில் கொண்டு அடுத்து வரக்கூடிய தேர்விற்கு சிலபஸ் மாற்றம் குறித்து கலந்தாலோசனை அந்த ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 14/11/2021 நடைபெற உள்ளது. இதில் பாடத்திட்டத்தை முற்றிலும் புதிய வடிவில் உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான அலகுகளின் எண்ணிக்கையினை குறைப்பது குறித்தும் பழைய கருத்துக்கள் நீக்கம் செய்யப்பட்டு நடைமுறையில் உள்ள புதிய கருத்துக்கள் இணைப்பது குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் கருத்து தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவம்பர் 14 வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே சிலபஸ் எல்லாம் மாறிடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா எல்லாமே மாறதுக்கான சான்சஸ் கிடையாது. அதிகப்படியான அலகு நிறைய யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து குறைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அந்த பழைய கான்செப்ட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் முற்றிலும் வந்து நீக்கிட்டு இப்போ இந்த புதிய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பது தொடர்பாக கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் மாற்றுறது தொடர்பாக ஆலோசனை கூட நடத்துவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்பியிலிருந்து அன்அஃபிஷியலாக வந்த ஒரு அப்டேட்டு. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டங்கள் மாற்றப்படுமா இல்லை அதே பாடத்திட்டங்கள் வந்து தொடருமான்னு சொல்லி டிஆர்பி தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெட் டிஆர்பி லேட்டஸ்ட்டாக விளையாட அப்டேட்டு. வீடியோ அனுப்பி ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லை கான்வெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.